ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோடய விருப்பம், சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்மக்கிட்ட இருக்கிற கடன், அதே போல் வறுமை, தர்தரம், கஷ்டம் அனைத்தும் நீங்கி அதே போல் செல்வம் பல மடங்கு பெறுகிறதுக்கு நான் சொல்கிற இந்த 11 விஷயங்களை கடைப்பிடித்தாலே போதும். நம்பர் ஒன், நம்ம ஒருத்தருக்கு பணம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, பணம் வாங்குவதாக இருந்தாலும் சரி, வீட்டு வாசற்படியில் நின்று கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம வாசற்படி, உரல், அம்மிக்கல், ஆட்டுக்கல் இது மேலெல்லாம் உட்காரவே கூடாது. வாசற்படினா நிலை வாசற்படி. நம்பர் 3 என்னென்னா, நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாசரம் நிலைந்து இருக்கணும் அப்படின்னா வெற்றிலை, வாழை இலை இதெல்லாம் வாட விடக்கூடாது. நம்பர் 4, இப்போ வெற்றிலை வைக்கும் பொழுது நம்ம வந்து கீழே அப்படியே வெறும் தரையில் வைக்கக்கூடாது. அதே போல் வெற்றிலை போடும்போதும் சுண்ணாம்பு தடவி, வெற்றிலையில் சுண்ணாம்பு தடவக்கூடாது. அதே போல் பிரம்மச்சாரிகள் தாம்பூலம் போடவே கூடாது. நம்பர் 5 என்னென்னா, உப்பை தரையில் சிந்தக்கூடாது. அரிசியை கழுவும் போது தரையில் சிந்தக்கூடாது, அரிசியை எடுக்கும் போதும் சிந்தக்கூடாது. நம்பர் 6, பகலில் குப்பைகளை வீட்டில் மூளை மூளைக்கு குமிச்சு வைக்கக்கூடாது. நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இரவில் வீடு கூட்டும் பொழுது குப்பையை வெளியில் கொட்டக்கூடாது. வீட்டில் தூசி, ஒற்றனை இதெல்லாம் சேர விடக்கூடாது. அப்படியே படம் மாதிரி அப்படியே படந்து இருக்கும், அப்படிலாம் இருந்தால் வைக்கக்கூடாது. சுத்தமாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் மகாலட்சுமி தான் நம்ம வீட்டில் தங்குவாங்க. நம்பர் 8, அன்னம், உப்பு, நெய் இவைகளெல்லாம் நம்ம கையால் பரிமாறக்கூடாது, கரண்டியால் மட்டும்தான் பரிமாறணும். அப்படி கையால் பரிமாறப்படும் அன்னம், உப்பு, நெய் இவைகளெல்லாம் மாமிசத்துக்கு சமம். நம்பர் 9, செல்வ செழிப்போடு நம்ம வாழணும். அப்படின்னா வீட்டில் துர்நாற்றம் வீசக்கூடாது, அப்படி வீசினால் பணவரவு குறைந்து கொண்டே போகும். நம்பர் 10, செல்வ செழிப்போடு வாழ நம்ம நினைக்கும் பொழுது நம் வீட்டில் நமது ஆடைகள், துணிகள் சிதறி கிடக்கக்கூடாது, அங்கங்கே மூளை மூளைக்கு கழட்டி போடக்கூடாது. நாம் பயன்படுத்திய ஆடைகளை ஒரு தனி பெட்டியில், அழுக்கு துணியை ஒரு தனியாக ஒரு இடத்துல வச்சிடணும். புதிய ஆடையை நம்ம துவச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் ஒரு பெட்டியில் போட்டு பத்திரமாக வச்சுக்கணும். அப்படி செய்யும் பொழுது மகாலட்சுமி தான் நிரந்தரமாக தங்குவாங்க. நம்பர் 11, நமது வீட்டில் நுழையும் பொழுது எப்போதும் நறுமணம் வீச வேண்டும். அப்படி இருந்தால் செல்வம் சேரத் தொடங்கும். எங்கோ போக வேண்டிய பணம் நம்ம வீட்டை நோக்கி கண்டிப்பாக வரும். அதே சமயம் அனாவசியமான செலவுகளை குறைக்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு முழுவதுமாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 11 விஷயங்களை கடைப்பிடிங்க, உங்கள் வாழ்வில் நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களும் வெற்றியடையும். இதே போல் கடைப்பிடிங்கள். அப்படி நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.